வணக்கம். வாழ்க தமிழுடன் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. விருந்தாகும். அடுத்து 9வது, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அமிழ்தம் போன்ற அரிய உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும். நமக்கு கிடைச்சதை நாம மட்டும் சாப்பிட்டுக்காம எல்லாத்துக்குமே, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, மற்றவங்களுக்கு, இப்படி மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். உயர்வான உணவு, இழிவான உணவு நல்லா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சத்தான உணவு, சத்து இல்லாத உணவுங்கிறத அறிவியல் நமக்கு சொல்லுது. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை, சத்தான உணவை அல்லது பொருளை எதாவது இருந்தாலும் நாமளும் பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவணும். 10வது என்ன? முற்பகை செய்யும் பிற்பகை விளையும். செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும். அதாவது நாம என்ன செய்யறோமோ அதற்குதான் பலன் கிடைக்கும். நம்ம நல்லா படித்தா நிறைய மதிப்பெண் கிடைக்கும், நம்ம படிக்கலைன்னா அதற்கு ஏற்ப மதிப்பெண் தான் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய செயலை பொறுத்துதான் நமக்கான விளைவுகள், அதாவது நம்ம கிட்ட மற்றவங்க நடந்தக்கூடிய விதம் எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எழுதினது யாரு? நம்ம பாட்டி ஔவையார். ஔவை பாட்டிதான் இதைய அன்னைக்கே நமக்காக எழுதி வச்சிருக்காங்க. வாங்க அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மொழியோடு விளையாடு அப்படின்னு கைபேசியில மொழியோடு விளையாடுறதுக்கு சில வழிமுறை கொடுத்திருக்காங்க. சொல் விளையாட்டுக்கு இது, அப்புறம் குறுக்கெழுத்து புதிருக்கு இது, அப்புறம் சொல்வளம் பெருக்க இது அப்படின்னு நமக்கு சில வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னது? தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பல நேரங்கள்ல ஆங்கில சொற்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம், அது தப்பு. தமிழில் பேசும்போது முழுக்க தமிழ் சொல்ல தான் பயன்படுத்தணும், ஆங்கிலத்தில் பேசும்போது முழுக்க ஆங்கில சொல்லை பயன்படுத்தணும், அதுதான் முறை. தமிழ் பேசும்போது ஆங்கில சொல்ல பயன்படுத்துறோம், அப்ப ஆங்கிலம் பேசும்போது இடையில் இடையில் தமிழ் சொல்ல பயன்படுத்துறோமா? இல்லையே. அதனாலதான் நமக்கு தெரியாத பல சொற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்திருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? பள்ளிக்கூடம், அடுத்து நூலகம், அடுத்த வயசு பாருங்க மருத்துவமனை, அடுத்து மருந்து கடை, இளவரச பாருங்க காவல் நிலையம், அடுத்து ஒளி வாங்கி. இவற்றையெல்லாம் இப்படிதான் நாம சொல்லணும், வேறு மொழியில் சொல்லக்கூடாது. அதாவது தமிழ்ல பேசும்போது என்ன கொடுத்திருக்காங்க? பேருந்து நிலையம், அடுத்து ஒளிப்படம், அடுத்த வயசு பாருங்க தொடர் வண்டி நிலையம், அடுத்து இடுப்பு பட்டி, அடுத்த வயசு பாருங்க விமான நிலையம், அடுத்து கை கடிகாரம், அடுத்த வயசு பாருங்க துறைமுகம், அடுத்து கழிப்பறை. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? திரையரங்கு, அடுத்து தலைக்கவசம், அடுத்த வரிசை பாருங்க உறிஞ்சு குழல், அடுத்து வாழ்த்து அட்டை, அடுத்த வரிசை பாருங்க ஒளிப்பான், அடுத்து செங்கிழங்கு. இவற்றையெல்லாம் இப்படித்தான் நாம் சரியான தமிழ் சொல்லில் உச்சரித்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல பேசும்போது தமிழ் சொற்களை தான் பயன்படுத்த வேண்டும். தெரியாத பல சொற்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கமா? எழுதுறாங்க. நாம சரியான இடத்துல எழுதுனா போதும், பார்த்து அழகா எழுதுனா போதும். முதல்ல என்ன கேக்குறாங்க? சிறுவர்கள் கலகல என சிரித்தனர். கலகல என்பதுதான் இங்கு விடை. அடுத்து, நத்தை மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கிறது. மெல்ல மெல்ல என்பதுதான் இங்கு விடை. அப்புறம் என்ன வாங்க பார்த்தலாம். புதிய குடம் பல பல என மின்னுகிறது. பல பல என்பதுதான் இங்கு விடை. அடுத்து, மான் துள்ளி துள்ளி ஓடுகிறது. துள்ளி துள்ளி என்பதுதான் இங்கு விடை. அடுத்து, ஆற்று நீர் சலசல என்று ஓடுகிறது. சலசல என்பதுதான் இங்கு விடை. அடுத்து என்ன பார்த்தலாமா வாங்க. என்னது? பணத்தை பார் பொருத்தமான செய்யுள் அணியை எழுதுக. நம்ம செய்யுள் எல்லாம் பார்த்தோமா, அதற்கு சரியானதை பொருத்தம். என்னது? முதல்ல ரெண்டு ஆடும் கோபமா வேகமா சண்டை போட்டுக்குது. அப்ப அதுக்கு என்ன எழுதலாம்? தீரா கோபம் போராய் முடியும். அடுத்ததுல பாருங்க, அண்ணாக்கா எண்களை வச்சு வடிவம் பண்றாங்க, அப்புறம் எழுத்துக்களை வச்சு சொற்களை உருவாக்குறாங்க. அப்ப இது என்னது? எண்ணும் எழுத்தும் கண்ணென தரும். சரியா எழுதிட்டோம். நீங்களும் இப்படிதான் எழுதிருப்பீங்க. அடுத்தது என்ன வாங்க பாப்போம். ஒத்த ஓசையுடைய சொற்களை பொறுத்துக. ஒத்த ஓசைனா ஒவ்வொரு சொல்லின் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ மூணு எழுத்தோ ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதான் ஒத்த ஓசை. சொல்லி பார்த்தோம்னா ஒரே மாற முடியும். என்னது? என். அதே மாதிரி எது முடியுது? கண். ஒரு பட்டமா. அடுத்து, ஊக்கம். அதே மாதிரி இம்முல எது முடியுது? ஆக்கம். ஒரு பட்டமா. அடுத்தது, மெய்ப்பொருள். இதே மாதிரி எது முடியுது? கைப்பொருள். ஒரு பட்டமா. அடுத்து, மருந்து. அதே மாதிரி கடைசி எழுத்து தூ, ஒரே மாதிரி இருக்கும் கடைசி எழுத்து. எது முடியுது? விருந்து. ஒரு பட்டமா. அடுத்து, முற்பகல். முற்பகல் அதே மாதிரி எது முடியுது? பிற்பகல். பிற்பகல் படுபட்டமா. இதுதான் ஒத்த ஓசையுடைய சொற்கள். நம்ம சரியா பொருத்திட்டோம். அடுத்து என்ன பார்க்கலாங்க? அடுத்து, மாறியுள்ள எழுத்துக்களை சொல்லாக்குக. ஒரு சொல்லுக்கான எழுத்து தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனா மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. நாம அதைய சரி பண்ணோம்னா ஒரு சொல் கிடைக்கும். முதல்ல என்னது? ஒற்றுமை. அதுதான் அவங்க அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது என்ன? தேன் கூடு. அதைதான் அவங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. மூன்றாவது என்ன? கடற்கரை. அதுதான் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்துகளுக்கு ஒளி இருக்கக்கூடிய சொல். அடுத்து, மண் சாலை. அதையத்தான் மாத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வண்ணக்குமிழி. அதையத்தான் எழுத்த மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பார்க்கலாங்க? அப்புறம் என்ன இருக்குது? தொட்டா சினுங்கி. அதையத்தான் எழுத்த மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லாமே மூணு படம் இருக்குது. அதெல்லாம் எதற்கு? அதுல வர்ற சத்தத்தை எல்லாம் நாம எதுல கேட்போம்? காது காது. ஆமா, எழுதிட்டோம். அடுத்த படம் பாருங்க, 3. அது எழுதுறதெல்லாம் இருக்குது, வரையறது இருக்குது, கட்டுறது இருக்குது. அதே நாம எங்க கட்டுவோம்? எதை பிடிச்சி எழுதுவோம்? நம்ம உடல் உறுப்புல எந்த பகுதி அதைய தொடும், பிடிக்கும்? தெரிஞ்சுச்சா? கை. அப்ப சரியா நாம விடைய கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கா? அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நாம சாதாரணமா ஆசிரியர்கள் தெரிஞ்சுட்டாங்க. இப்ப நாம தெரிஞ்சுக்கூடிய பகுதிகள் எல்லாவற்றையுமே நாம பார்த்துட்டோம். எல்லா பயிற்சியிலையுமே நாம பார்த்துட்டோம். இனி என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், அப்புறம் நல்லா ஒப்பிக்கணும். யார் கிட்டையா? தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணா கிட்ட, அக்கா கிட்ட, என் குட்டி பாப்பா இருந்தா கூட குட்டி பாப்பா கிட்ட, எல்லாத்தையும் ஒப்பிக்கணும். அப்புறம் பார்த்து அழகா எழுதணும். அப்ப எந்த எழுத்து எங்க வரும்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்புறம் பார்க்காம அழகா எழுதணும். அப்ப எளிமையா நாம எழுதிடலாம். இப்படி நாம பலமுறை படிச்சு, பலமுறை ஒப்பிச்சு, பலமுறை பார்த்து எழுதி, பலமுறை பார்க்காமல் எழுதணும்னா எல்லா விடையுமே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தேர்வுல எந்த கேள்விய எப்ப கேட்டாலும் அந்த கேள்விக்கு முழு விடை எழுதி தமிழ்ல 100க்கு 100 மதிப்பெண் நம்ம வாங்கிடலாம். நம்ம வாங்கிட்டோம்னா நம்மள திறமையான குழந்தை, திறமையான பையன், திறமையான புள்ள அப்படின்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. எல்லாருமே நம்மள பெருமையா பார்ப்பாங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், நல்லா ஒப்பிக்கணும், நல்லா பார்த்து எழுதணும், அப்புறம் நல்லா பார்க்காமல் எழுதணும். சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா. மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.